வணக்கம். இந்த வீடியோவில் இந்த பெண்டன்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிளே, ஃபெட்லிங் நைஃப், அப்புறம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் குக்கி கட்டர்ஸ், அதுக்கப்புறமா யூபின். ஃபஸ்ட்டு கிளேவை நல்லா ரோல் பண்ணி நல்லா ஈவனாக, இது வந்து 5 mm திக்னஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இயரிங்ஸ்க்கு 3 mm திக்னஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒவ்வொரு குக்கி கட்டராக எடுத்து அந்த சைஸ் வரியாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நான் ஃப்ளவர் ஷேப்போட இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு தடவை நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது நம்ம அதை வச்சு நம்ம அப்படியே நம்ம சுற்றி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அமுத்துங்க. இம்ப்ரெஷன்ஸ் நல்லா விழுகிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது வந்து பாலிமர் கிளே டூல்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வி ஷேப்பில் நமக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு டூல் எடுத்திருக்கேன். இது வந்து வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஒரு நமக்கு பெட்டல் ஷேப் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோடய டிசைன், அதோடய சைஸ் பெருசாக இருக்கும். நான் மீடியமான ப்ரெஷர் நான் கொடுக்குறேன், அதனால் சின்ன பெட்டலாக தெரியுது இது. இப்போ அதோடய பேக் சைடு இது வந்து டாட்டட் லைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் ஃபுல்லாக அந்த கடைசி லேயர் ஃபுல்லாக நான் இதே டூல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லைன் நம்ம வைக்கும்போது நம்ம எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோமோ ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் அதே டிஸ்டன்ஸை நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் டிசைன்ஸ் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்து அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூபின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு யூபின் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுறேன். அது எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும், சைடாக வச்சு. ஏன்னா ஒரு சைட்லேருந்து நம்ம அப்படியே அந்த ரோப் இதுக்குள்ளே தான் நம்ம விடுவோம். இப்போது நம்ம இந்த இயரிங்ஸ் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இதை நான் இருக்கிறதுலே அந்த சின்ன குக்கி கட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணி இயரிங்ஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம ரோல் ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். நான் ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நான் ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு ரவுண்ட் கட்டர், அதை வச்சு நான் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெண்டன்ட்க்கு நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணமோ சேம் டூல்ஸ் வச்சு நான் இப்போ சென்டரில் ஒரு அந்த வி ஷேப் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த டாட்டட் லைன் டூல் வச்சு சுற்றியும் ஃபுல்லாக நான் டிசைன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு இயரிங்கும் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஈஸியான ஒரு பெண்டன்ட் செட் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெய்லி வேர்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.